பார்த்தே என்ன மாப்ள யாருக்கு லெட்டர் கோபி லட்சுமி கேன குளு குளு லெட்டர் இங்க பிரிச்சு படிங்க அடுத்து உங்களுக்கு வந்த லெட்டர் பிரிக்கிறது தப்பு இல்லையா அம்மா படிங்க மாப்ள பெரிய லெட்டர் உங்களுக்காக பிரிக்கிறேன் சீர்மா படிங்க அன்புள்ள லட்சுமிக்கு அன்பெல்லாம் லட்சுமிக்கு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது முதல் வரியிலே அடி அப்புறம் புலியும் நரியும் பாம்பும் உள்ள காட்டிலே உன்னை விட்டு விட்டு வந்திருக்கிறேன் புலி யாரே உருமறவங்க தான் புலி நானா நான் சொல்லல கோபி எழுதி இருக்காங்க வேல படிங்க ஐயோ படிக்கவே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நீயே படிமா சனி மாப்பிளையிடம் ஜாகிரதையாக இரு அவன் ஒரு நரி உங்களதா அடுத்த லைன் படி ரேவதியிடம் எச்சரிக்கையாக பழகு சின்னம்மா மகுடி ஊதா இந்த பாம்பு சீரும் ஆடும் என்னதா அடப்பாவி ஆயாயமா கொட்டி படிக்க வச்சேனே கடைசில பாம்பு புலி நரி நிட்டானே பேய் நாய் அது எழுதி இருக்கா அடுத்த லெட்டர்ல எழுதுவான் ஏய் அவளுக்கு என்ன எழுதி படி நீ ஒத்திரி வேடிக்கை பாத்துட்டு முதல் மாத சம்பளம் 500 ரூபாய் அனுப்பி இருக்கிறேன் பெற்று கொள்ளவும் ஐயோ 500 ரூபாய் வரவே இல்லையே வரும் மணியடற வரும் இது என்னைக்கு போட்ட பொங்கலியா பழைய சோர்வாசம் அடிக்குது இங்க அரசியல் பேசக்கூடாது ஏய் انا பொங்கல பத்தி கேட்டா நீ அரசியலுங்கற பின்ன பொங்கல் பழசியும் பிங்க கல்லும் பிங்க கலப்படம் பிங்க இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்க கூடாதாம் பிங்க ஊழல் பிங்க லஞ்சம் பிங்க கமிஷன் பிங்க அரசியல் ஆரம்பிச்சு அரசியல்ல வந்து முடிப்பீங்க ஐயோ நான் ஒண்ணுமே பேசலையே இத நீ கொஞ்சம் தின்னு பாரு நானா பிரச்சனை பத்து அதுக்கேவும் பதில் சொல்லுவான் அப்ப நாங்க மட்டும் எப்படி திங்கிறது இஷ்டம் இருந்தா இங்க முதலாளியில இருந்து வேலை செய்யற தொழிலாளி அத்தனை பேரும் அடுத்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுறோம் நாங்க அடுத்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கறோம் இத எடுத்து போய் காபி கொண்டா காபி வாங்க சனி சார் சனியா நம்ம ஹோட்டலுக்குள்ள நுழைய மாட்டீங்களே உங்க ஹோட்டல பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே புரிஞ்சிக்கிட்டீங்க வாசல்ல போர்டுல சக்கர பொங்கல் பார்த்தேன் எவ்வளவு வேணும் 6 பிளேட் அம்சமா வாழை இலையில டால்டாவை தடவி கோயில் பிரசாதம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுவோம் பண்ண வேணாங்க ஏற்கனவே பண்ணதை கொடுங்க போறோம் கேட்டுக்கொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அமைதி அமைதின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வந்தா ஒரே கலவரமா இருக்கு என்ன மாப்பிள்ளை நெத்தில நாமம் காதுல பூவு வெங்கடாஜலபதி கையில பிரசாதம் அதே வெங்கடாஜலபதி தான் லட்டுவா சைஸ் சரியில்லைன்னு அமுக்கி சக்கர பொங்கலாக்கி கொடுத்திருக்காங்க திருப்பதிக்கு போயிருந்தீங்களா நெஞ்சார தினமும் போறதான் ஆனா நேத்து தான் நேர்லயே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ரேவதி கைய நீட்டுமா கை கழுவிட்டியா கழுவிட்டேங்க வெங்கடாஜலபதி அத்த கை கழுவவே வேண்டாம் கரைபடாத கரங்கள் ரெண்டு கையும் சேர்த்து நீட்டுங்க ரெண்டு கையும் வேண்டாம் மாப்பிள்ள பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு களி வந்துட்டியா களி இந்த வாங்கி எனக்கு வேண்டாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் எங்க நமக்கு தான் திருமண பக்கம் எல்லாம் திருப்பதி தானே ஓ நீ அங்க வந்திருந்தியா கூட்டத்துல பார்க்க முடியாம போயிடுச்சு வெங்கடாஜலபதிய மனசுல நினைச்சுக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிடுங்க வெங்கடாஜலபதி நான் எடுத்து பெற்றாலே தண்டாளி மாப்பிளே நகை பணம் எல்லாம் போச்சே மாப்பிளே கவலைப்படாதீங்க தாய் எல்லா பொருளும் திரும்ப கிடைக்கும் நம்ம போலீஸ் இருக்காங்களே குடல்ல வச்சாலும் எடுத்து வெள்ள கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு எக்ஸ்ரே கண்ணு என்ன கண்ணோ நகை போனது என்னது இல்ல மாப்ளே மாப்ளே ஆ இங்க இருக்கேன் தா இங்க இருக்கீங்களா இத பாருங்களே இந்த அரிசி சாப்பிட்டு பாருங்க காளிய கட்ட சொல்லிருப்பல ஐயோ யாரையுமே நம்ப முடியல மாப்ளே சாப்பிட்டு பாருங்களே இந்த மாதிரி அரிசி போட்டா ஏன் சாப்பிடுவான் மனுஷன் சாப்பிடுவானா இது புது அரிசி ஜவ்வு ஜவ்வுன்னு இருக்குதா இந்த மாதிரி அரிசிய போட்டு என்ன கொல்ல பாக்குறாங்க மாப்ளே கவலைப்படாதீங்க நான் இல்ல நீங்க நாளைக்கு போய் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வாங்க நான் வாங்கிட்டு வந்துறேன் நல்ல பச்சை அரிசியா பார்த்து வாங்கிட்டு வாங்க கெட்டியர் கடல்ல சொன்னா குடுக்குற கவலைப்படாதீங்க நம்ம வீட்டுக்கு ஐயோ கையில அரிசி ஓட இன்னும் ஒரு பாய்கறி போட நினைச்சிட்டாங்க அத்தை ஏ மேலே வந்து தூக்கி போட்டாங்களே அத்தை ஒண்ணாலியா ஒண்ணாலியா மா ஏண்டி பாரு நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணேன் ஏண்டி எல்லாம் செஞ்சின கொல்ல பாக்குறீங்க மாப்ளே திட்டமிட்ட சதி மாமியாரோட ஆட்சிய கவுக்க மருமகளோட திட்டமிட்ட சதி ஏண்டி நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா சத்யன் கோபி யாரு உங்க பிள்ளைங்க அவங்க வயிறு எரிஞ்சா நான் நல்லா இருக்க முடியாது என்ன சார் அம்மா அவர் உங்க மாப்பிளையே கிடையாது பெரிய மகன் அவரே வேண்டாம்னு சொல்லும்போது உயிரை கொஞ்சம் யோசனை பண்ணி எழுதுனானே சார் என் உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சார்
மருமகளால நான் சாக மாட்டேன்னு உங்களால சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா சார்? சரி உயில எழுதுறேன். எழுதுங்க சார், நல்ல கையெழுத்துலாம் போட்டிருக்கேன், நல்லா பாத்து எழுதுங்க. என் உயிர் காத்த மாப்பிளைக்கு, ஐயோ என் புள்ளைக்கு எல்லா சொத்தையும் என் மாப்பிள்ள பேர்லயே எழுதுங்க சார். மாப்பிள்ள லெஃப்ட் ரைட் போட்டிட்டு உயில வாங்கிட்டு நடந்து வாங்க. அப்பா சீக்கிரம் எழுதுங்க சார். என்ன மாப்பிள்ள திடீர்னு ராஜ நடையில வர்றீங்க? கையில என்ன பாத்தியா? கையில என்ன? விரலு. இது என்ன? பேப்பர், உயில், பத்திரம். அத்த சொத்து என் கையில, அதிகாரம் என் பையில. அத்தைக்கு எதிரா கொரில்லா போர் நடத்துற அத்தனை பேரையும் நான் அடக்கி காட்டுறேன். ஆமா, நீ கூட ஏதோ அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யறிய. செஞ்ச தூக்கிடுவேன். ஏய், தாலி கட்டின என் புருஷன் நாலு பேரை காலி பண்ணிட்டு வேலூர் ஜெயில ரெஸ்ட் வாங்குறாரு. அவர் வர்ற வரைக்கும் வெளியில இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவரோட போய் நானும் ரெஸ்ட் வாங்கணும் நீ நினைச்சீன்னா உன் உதாரலாம் எங்கிட்ட காட்டு. களி சர்தாயா, உன் நெஞ்சு அங்க நிமித்து இங்க வேணா. நான் அப்புறம் பேசி. ஏன் இப்ப பேச முடியலையா? வீட்டுல ஒட்டியாரம் கொண்டு வந்த செட்டியார் யாரா? முதல்ல செட்டியாரா வந்தது யாரும் சொல்லல. பர்ஃபெக்ட்டா அந்த ஸ்பேனர் ஆலிய மண்டைய போலந்துட்டு. ஐயோ, அவன்தான் அவன்தான் அவன்தான். புடிங்க புடிங்க, விடாதீங்க விடாதீங்க. ஐயோ, நாதான் செட்டியார், நாதான் செட்டியார், நாதான் செட்டியார். அந்த சனி மாப்பிள சொன்ன பிளான் படி நாதான் செட்டியார் ஆவேசம் போட்டு வந்தேன். ஐயோ, கையி கையி கையில என்ன இருக்கு வித்தே? ஐயோ ஐயோ, உண்மையை சொன்னா விட்டுறோம். அதான் பெரிய மனுஷங்களுக்கு அழகு. சரி விட்டாச்சு, இந்த மாப்பிளத்துல நகையில இப்ப எங்க இருக்கு? அது வந்து பர்ஃபெக்ட்டா சொல்லு. அது வந்து அர்த்தநாரி தான் தெரியும். அர்த்தநாரி அர்த்தநாரி அர்த்தநாரி. யார் அர்த்தநாரி? லைலாவுக்கு லைன் காட்டுற மாமா மாமா மாமா. எனக்கு தெரியும். இப்ப எங்க இருக்கா? மாமா. ஏமா, நீங்க தானே லைலா வீட்டுக்கு ரூட்டு? அக்கா யாரு? அழகா இருக்கியே. தம்பிங்க ரெண்டு பேரோட வந்திருக்கேன். எப்படி ராக்கெட் போடலாம்? துபாய் சாமான் எல்லாம் பையோட கொண்டாந்துருக்கிறாங்க. ஹாய், அக்கா சொல்லிச்சு யாருன்னு? சாமான் தான் இருக்கா? இல்லாம நாங்க ஏன் வரோம்? எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, லைலா கச்சேரி 5 மணிக்கு தான் ஆரம்பம். நீங்க 4 மணிக்கு தான் வந்திருக்க. தெரிஞ்சு போச்சு. சனி காதுக்கு சேதி போறதுக்குள்ள நாங்க பர்ஃபெக்ட்டா உள்ள போந்தோம்.